விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவனில் மட்டும்தான் குறைந்த விலை, நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். வருகிறது புத்தம் புது என்டர்டெயின்மெண்ட் சேனல் விஜய் டக்கர். டாலிவுட் ஆக்டரான பிரபாஸ் டைரக்டர் ஓம் ராட்டை தன்னோட ரூம்க்கு கோவத்தோட அழிச்ச வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியா மத்தியில பெரிய வைரலா மாறிட்டு வந்துட்டு இருக்கு. டைரக்டர் ஓம் ராட்டோட டிரெக்ஷன்ல இப்ப ரீசெண்டா பிரபாஸ் நடிச்சு வெளிவர போற படம் தான் ஆதிபுருஷ். இந்த படத்தோட டீசர் அக்டோபர் 2nd அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க, as well as first look and second lookமே ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. பாகுபலி படத்துக்கு அப்புறமா பிரபாஸோட நடிப்புல வெளிவந்த சாஹோ, அதுக்கப்புறமா ராதேஷாம், இந்த ரெண்டு படங்களுமே அவர் நினைச்ச மாதிரி கை கொடுக்கல. பட் அதுக்கப்புறமா இப்ப ரீசெண்டா ஆதிபுருஷோட டீசர் பார்த்து மக்கள் எல்லாருமே இது வந்து படமா இல்ல கார்ட்டூனா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் மூலமா கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா VFX சரியில்லை, CG சரியில்லை அப்படின்னு சொல்லி நெடிசன்ஸ் எல்லாருமே சில விஷயங்களை நோட்டீஸ் பண்ணி கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆதிபுருஷ் பாத்தீங்கன்னா ராமாயணத்தை அடிப்படையா வச்சுதான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. அதனாலேயே இதுல வந்து ஆக்டர் பிரபாஸ் அண்ட் சைஃப் அலி கான் அண்ட் கிருத்தி சனூன் அப்படின்னு சொல்லி பல பேர் நடிச்சிருக்காங்க. சைஃப் அலி கான் இந்த படத்துல ராவணன் நடிச்சிருக்காரு. அவருடைய காட்சிகள் வரும்போது சைஃப் அலி கான் வந்து ராவணன் நடிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் மூலமா கேட்டு இருக்காங்க. ஏன்னா சில காட்சிகள்ல ராவணன் பாத்தீங்கன்னா அவருடைய நெத்தியில பட்டு எதுவுமே இல்ல, அண்ட் அவர் திடீர்னு பார்க்கும்போது அக்பர் இல்ல பாபர் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எங்களுக்குள்ள வருது. ரிலீஜியன்லயே ஒரு படத்தை எடுக்கும் போது அதுல சின்ன மைனூட் மிஸ்டேக் கூட பண்ணக்கூடாது. அப்படி ஆச்சுன்னா மக்கள் மத்தியில இது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். அவங்க வந்து இந்த படத்தை கண்டிப்பா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அண்ட் குற்றமும் சாத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரிதான் இப்ப ஆதிபுருஷோட டீசர் பார்த்து மக்கள் மத்தியில சில எதிர்மறையான கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் போக சில பேர் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய டீசர் வந்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு வந்து ஒரு படத்தை பார்க்கற மாதிரி ஃபீல் இல்ல, லிட்டரலி ஒரு கார்ட்டூன் பார்க்கற மாதிரியும் இல்ல ஒரு கேம்ஸ் ஆடுற மாதிரியும் அந்த மாதிரி தான் எங்களுக்குள்ள ஃபீல் வருது அப்படின்னு சொல்லி சில பேர் டீசர் பார்த்து ரியாக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க. இதனாலதானோ பிரபாஸ் ரொம்பவே கடுப்பாகி அவர் வந்து டீசருடைய லான்ச் முடிச்சதுக்கு அப்புறமா டைரக்டர் ஓம் ராட்டை தன்னோட ரூம்க்கு கோபத்தோட அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ சோசியல் மீடியா மத்தியில வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கவே பிரபாஸ் வந்து இந்த படத்துடைய டைரக்டரான ஓம் ராட் மேல கோபமா இருக்காரு அப்படின்னு சொல்லி ரூமர்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. பட் அதையும் தாண்டி அந்த இடத்துல ரொம்பவே கூட்டமா இருந்துச்சு, அதனாலதான் பிரபாஸ் வந்து டைரக்டர் ஓம் ராட்டை சத்தம் போட்டு கூப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபாஸ் அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது, என்னைக்குமே ஒரு டவுன் டு அர்த் பர்சன் தான். அவருடைய கேரக்டர் புரிஞ்சுக்காம தான் இப்படிப்பட்ட ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த படத்துடைய டைரக்டர் டீசர் லான்ச் அப்போ என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நாங்க சும்மா ஒன்று 500 crore போட்டு இந்த படத்தை எடுக்கல, இந்த படத்தை மொபைல் போன்ல பாக்குறதுக்காக நாங்க உருவாக்கல, கண்டிப்பா ஒரு தியேட்டர்ல ஃபுல்ஃபில்டான உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அதுவும் இந்த படத்தை 3D பார்க்கும்போது உங்களுக்கு வேற லெவல தோணும், அதனாலதான் இந்த படத்தை 500 crore போட்டு நாங்க இந்த படத்தை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு. இந்த படம் பாத்தீங்கன்னா அப்கமிங் இயரான 2023 January 12th அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ யாரெல்லாம் ரொம்ப ஏகரா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் டீசர் பார்த்து உங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸோட இணைஞ்சிருங்க. நீங்க ஒரு ஷார்ட் பிலிம் டைரக்டரா, உங்க திறமையை இந்த உலகத்துக்கு காட்டணுமா? அது கூட பணமும் கிடைச்சா உங்க திறமையை 6 million பேருக்கு காட்டுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட ஷார்ட் பிலிம்ஸ் shortfilm@indiaglitz.com இந்த இமெயில் எடுக்க அனுப்புங்க. உங்களோட கனவை நினைவாக்குங்க. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை, நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். வருகிறது புத்தம் புது என்டர்டெயின்மெண்ட் சேனல் விஜய் டக்கர்.